கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 130,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 93 அடியாக உயர்வு. விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளபோது பொதுச் செயலாளர் என எப்படி குறிப்பிடலாம்? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. நீதிபதியின் கண்டனத்தை தொடர்ந்து மன்னிப்பு கோரியது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. முதலமைச்சருடன் மீனவ சங்கங்களின் நிர்வாகிகள் சந்திப்பு. மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதற்கு நேரில் நன்றி தெரிவிப்பு. ஐபோன்களை தொடர்ந்து ஐபேட்களை தமிழ்நாட்டில் தயாரிக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு. அடுத்த 2 ஆண்டுகளில் திருப்பெரும்புதூர் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்கவும் திட்டம். டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டும் பணி. காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை தயாரித்துள்ள வரைபடங்களையும் புத்தகங்களையும் வெளியிட்டார். மூன்றாவது முறையாக நிரம்பியது பில்லூர் அணை. அணையில் இருந்து 8,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மாநிலங்களவையில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து பேச எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுப்பு. மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் கண்டன முழக்கம். கார்கில் போரின் 25ஆம் ஆண்டு வெற்றி தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தி. ஈடு இணையற்ற துணிச்சலுடன் இந்திய தேசத்தை காத்த நமது வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என நெகிழ்ச்சி. கார்கில் போரின் 25ஆவது வெற்றி தினம் நாடு முழுவதும் கொண்டாட்டம். கார்கில் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. ஆளுநர்கள் மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைக்கும் விவகாரம். கேரளா மற்றும் மேற்குவங்க மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தையும் வழக்கில் சேர்க்க உத்தரவு. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என்று திமுக அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டும் ஒன்றிய பாஜக அரசு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். மை வி 3 ஆட்ஸ் செயலின் நிறுவன உரிமையாளரின் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி உத்தரவு. ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரை சத்துணவு உண்ணும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை. தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 29ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிப்பு. அதிமுக ஆட்சியின் போது அம்மா உணவகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளாவது ஆய்வு செய்தாரா? அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. மூன்று கிரிமினல் சட்டங்களுக்கு தொடரும் எதிர்ப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் போராட்டம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் மாணவர்கள் புகார். பாதிக்கப்பட்ட மாணவர்களை நேரில் அழைத்து கூடுதல் விவரங்களை சேகரித்த சேலம் போலீசார்.
உலகமே எதிர்நோக்கி உள்ள ஒலிம்பிக் திருவிழா பாரிஸ் நகரில் இன்று தொடக்கம். தண்ணீரில் நீந்தியபடி பிரம்மாண்ட தொடக்க விழாவிற்கு ஏற்பாடு.